சீக்கிரம் மிக்ஸ் பண்ண. ட்ரிங்க்ஸ் கூட மிக்ஸ் பண்ண தெரியல. ஒரு ஆக்ட கொடுத்துடலாம், நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தூள் கலப்படா பாண்டி. இப்ப பாரு,
என்ன பிரியா நினைச்சு திரும்பவும் கண்ண போத்த வந்துட்டியா? ஆமா. பிரியா இல்ல தனலட்சுமி சரியா? தனலட்சுமி ஐ லவ் யூ. உண்மையாவே நீ என்ன லவ் பண்றியா? சத்தியமா? நான் காலேஜ்க்கு 69,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். நீ கட்டுறியா? நான் உன்ன லவ் பண்றேன். முடியதில்ல போ. லவ் பண்றேன்னு வந்துட்டோம். அதிகமாக்கிட்டு வேலையை சீக்கிரம் முடியும். ஓகே சார். வணக்கம் சார். ம், தலைவர் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. அப்படியா? வா. ஹலோ. வணக்கம் சார். ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் இல்லையே? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா நீங்க வரலையா? இல்ல சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதான் நம்ம பையனை அனுப்பிச்சு விட்டேன், கொடுத்து அனுப்புங்க. உண்மையிலே உங்களை நினைச்சு பெருமைப்படுறேன் சார். குப்பத்து மக்கள் பண்ண பிரச்சனைக்கு என் கம்பெனி பிளான்ட் இங்க போடவே முடியாது நினைச்சேன். ஆனா நீங்க ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. பாவம் சார் அந்த குப்பத்து மக்கள், கடலையே நம்பி வாழ்றாங்க. கவர்மெண்ட்டும் அவளை என்னானே கண்டுக்கிறது இல்ல. வெயில் மழை புயல் இப்படி எது வந்தாலும் எங்கிட்டதான் வந்து நிக்கிறாங்க. என்ன சார் பண்றது? என்ன பொறுத்த வரையில எங்க குப்பம் ஒரு கோவில் சார். உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே சார். காருக்குள்ள உட்காந்து எண்ணி பாத்துட்டீங்களா? எவ்வளவு சார் இருக்கு? சொன்னபடி 1 கோடி இருக்கு. உங்க வார்த்தையே போதும் சார். எடுத்துக்கங்க. சரி சார். எப்படி கொண்டு போவீங்க? வண்டி இருக்கு சார். வர சார். பணம் வந்துருச்சா? பாருங்க, சொன்ன மாதிரி கரெக்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்காண்ட. பாருங்க தலைவர, பாருங்க. அந்த பிளான்ட் போறதுக்கு நம்ம ஆளு யாரும் இனிமேல் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க கூடாது, புரியுதா? 5 குப்பத்துல உள்ளவர்களும் இத சேர்ந்து சமமா பிரிச்சு எடுத்துக்கங்க. எல்லாரையும் ஒன்னா கூட்டி வச்சு பணத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கரெக்டா பணம் போய் சேரணும், புரியுதா? சரி தலைவர. தலைவர என்னடா? தலைவர, இந்த சந்தோஷத்தை எல்லா குப்பத்து மக்களும் சேர்ந்து கொண்டாடும் போது ஒரு சின்ன டான்ஸ் போடலாமா? சின்ன டான்ஸ்டா, பெரிய டான்ஸே போடலாம்.